ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை அவருடன் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியின் இளம் விக்கெட் கீப்பர் ஒருவர் தற்போது தோனி போலவே அதிரடியான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி அவரைப் போலவே மென்மையான மனம் கொண்டவர் என்று மைதானத்தின் ஊழியர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் உலகமே அவரை வியந்து பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடும் ஒரு சிறப்பான இளம் விக்கெட் கீப்பர் தான் சஞ்சு சாம்சன். ஐபிஎல் போட்டியில் இவருக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைத்து அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட போதிலும் இந்திய அணியில் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. இருந்தாலும் தென்னாப்பிரிக்க ஏ அணிக்கு எதிராக இந்திய ஏ அணியில் இடம் பிடித்திருந்த இவர் திருவனந்தபுரத்தில் நடந்த அந்த போட்டியில் 48 பந்துகளில் 7 பவுண்டரி மற்றும் 6 சிக்சர்களை விளையாசி 91 ரன்களோடு தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு உதவி புரிந்தாங்க. இதன் மூலமா தற்போது இந்திய அணியின் தேர்வுக்குழு முதற்கொண்டு அனைவருடைய கவனமும் சஞ்சு சாம்சன் அவர்கள் மீது திரும்பி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனியுடைய இடத்தை நிரப்ப வேண்டிய தற்போது கட்டாயத்தில் இந்திய அணியின் தேர்வுக்குழு இருக்காங்க. இதுல ரிஷப் பந்த் தற்போது அப்பப்போ மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதன் காரணத்தினால ஒரு மாற்று விக்கெட் கீப்பரை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அனைவரோட கவனமும் அவர் மீது திரும்பி இருக்கு. தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அவரை பாராட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் நடந்த இந்த ஆட்டத்தில் அடிக்கடி மழை குறுக்கீடு நடந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் மைதானத்தின் ஊழியர்கள் அனைவருமே திறம்பட சமாளித்து மைதானத்தை வேகமாக சீரமைத்து போட்டி நடப்பதற்கு ஏதுவாக மாற்றி அமைத்தனர். இதனைத் தொடர்ந்துதான் அந்த ஆட்டத்தில் சஞ்சு சாம்சன் அவர்கள் 48 பந்துகளில் 91 ரன்களை அதிரடியாக விளையாசினாங்க. அதன் மூலமா இந்திய அணி வெற்றியும் பெற்றாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இளம் வீரரான சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தான் விளையாடிய அந்த 2 போட்டிகளுக்கு சம்பளமான சுமார் 1.5 லட்சத்தை அப்படியே மைதானத்தின் ஊழியர்களுக்கு கொடுப்பதாக சொல்லிட்டாங்க. அதன்படியே அந்த 1.5 லட்சத்தையும் அவங்க மைதானத்தின் ஊழியர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மைதானத்தின் ஊழியர்கள் அனைவருமே மகேந்திர சிங் தோனி போல சஞ்சு சாம்சன் அவர்களும் அவரை போலவே அதிரடியான ஆட்டத்தையும் மென்மையான மனம் கொண்டவராகவும் விளங்குகிறார் அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இந்த மகேந்திர சிங் தோனியுடைய அவருடைய ஒப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது போல சென்னை மைதானத்தின் ஊழியர்கள் நிறைய பேருக்கு மகேந்திர சிங் தோனி இது போல அதிகமான உதவிகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.